முன்னாடி காட்டிட்டா அஞ்சாவது சர்க்கம் பிராரம்பத்தில், இதில் ஆறாவது சர்க்கம் பிராரம்பத்தில், இப்போ ஏழாவது சர்க்கத்தில் முதல்ல தேவி ராம விரகத்தை அந்தர்கதமாக வச்சுட்டு எப்படி வால்மீகி ஆசிரமத்தில் ஒரு சாத்விக ஜீவனம் நடத்திட்டு இருக்கா என்கிறத ரொம்ப அருமையாக ஒரு வர்ணனை, அந்த ஒரு வர்ணனையை நம்ம அனுபவித்தோம். இதை சொல்லும் பொழுதே வேற ஒரு விஷயம், எப்படி வந்து ராம விரகத்தை சொல்லும் பொழுது சீதா விரகத்தை சொல்லும் பொழுது பவபூத்தியை நடுவில் கொண்டு வந்தேனோ, அது மாதிரி இங்கே வேற ஒரு விஷயமும் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மராட்டியில் வந்து சீதா சக்தி காவ்ய என்று ஒரு காவியம் இருக்குது, அது ஹிந்திலையும் இருக்குது. ரெண்டுத்திலையுமே பண்ணவர் ஒருத்தர் தான், அவருக்கு வந்து பிரதீப் வாக் என்று பெயர். புனேல இருக்கிறார் அவர். அவளுடைய குமாரி சிகாகோல பிரம்மசபாவை சேர்ந்தவா, அனுயா கபில் என்று பெயர், கபில் மிஸ்ரி அனுயா கபில்னு சதிபதிகள். அவ வந்து ஸ்ரத்தையா சத்சங்கத்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறவா. அவ தான் இந்த புஸ்தகம் கொடுத்தா, சீதா சக்தி காவ்ய அப்படிங்கிற அந்த புஸ்தகம் கொடுத்தா. ரொம்ப அழகா இருந்தது அந்த புஸ்தகம். வந்து பார்த்தேன்னா தேவி அந்த குழந்தைகளுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு ஹிருதயத்தில் ஒரு சித்திரணம், அது மாதிரி ஒரு விஷயம் அது. இந்த காவியம் எழுதினவர் இருக்காரே, அவர் வந்து அவரோட பேசும்பொழுது சொன்னார், இதுக்கான கிரெடிட் வந்து என் குருக்கு போய் சேரும், இது வந்து என்னுடைய ஹிருதயத்திலே குருவினுடைய பிரேரணையினால தான் இந்த கிரந்தம் வந்தது. சிலே மகராஜ் அப்படின்னு கோல்ஹாப்பூர் பக்கத்தில் இருந்தவர், அவருடைய பிரேரணையினால் வந்த காவியம் இது என்று சொன்னார். என்ன விஷயமா நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, அதில் சீதம்மா அந்த குசலவாளுக்கு குழந்தைகளாக இருக்கும் பொழுதே குழந்தைகளுடைய பாஷையிலே எது எது மாதிரிலாம் குழந்தைகள்கிட்ட பேசுவா, என்னென்னலாம் உபதேசம் பண்ணா என்கிறதுலையே பொதுவாக வந்து பிரகிருத்தியை பற்றி, லோக சிருஷ்டியை பற்றி, தர்மத்தை பற்றி, பக்தியை பற்றி, ஞானத்தை பற்றி, இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு எப்படி இப்படி சொல்லி கொடுப்பா தேவி என்கின்ற மாதிரியாக அந்த ஒரு சீதா சக்தி காவ்ய அப்படிங்கிற ஒரு காவியம் இதுக்காகவே அமைக்கப்பட்டு அழகாக அமைஞ்சது. அதை வந்து இங்கே நினைவு கூறுகிறேன். மேலும் இதுக்கு மேலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், 12 வருஷம் ஆயிடுத்து குசலவாளுக்கு, இன்னைக்கு 12 வயசு ஆகுது. இந்த சந்தர்ப்பத்தில் சத்ருக்னன் மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்பி வரார்.